வெல்கம் பேக் டு கூட்டி கிளிக் கிளப்ல. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு 1.5 வாரமாக திரும்பவும் வீடியோ போடல. ஸோ அதான் கைஸ், நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் பொங்கல் இதெல்லாம் வந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் என்னால் ஒரு 1.5 வாரத்துக்கு வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கான வீடியோ ஸோ சிஎஸ்கே ஜெர்சி போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சென்னை சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ 2020 ஐபிஎல்ங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஃபர்கெட்டபிள் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வழக்கம் போல் எப்பவும் பிளேயர்ஸ் போவாங்க, இந்த வருஷம் மட்டும் போல். ஸோ ஒரு சில தப்புகள் பண்ணியிருந்தாங்க ஆக்ஷன்லேயும் சரி, அப்புறம் கேம்லேயும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில தவறுகள் இருந்தது, அதையெல்லாம் திருத்திக்கிட்டு 2021 ஒரு மகா அப்படி சொல்கிறதுனா ஒரு மகா டீம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணலாம், இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டைன் பண்ணலாம், ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸை மைட் ரிலீஸ் ஆர் ரிட்டைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா டீமுக்கும் வரும். ஸோ இப்போது இன்னும் ஒரு ஒன் டு டூ டேஸில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவுட் ஸ்டாண்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் முன்னே சொன்ன மாதிரி இதெல்லாம் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் டச் பண்ணுவாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இப்போது ஆப்ஷன் பர்ஸில் பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் தான் இருக்குது. ஸோ இதை இந்த நான் சொல்கிற பிளேயர்ஸாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு 20 கோடி கிட்ட நம்மளுக்கு வந்துடும். ஸோ அது ஒரு பெரிய பிளேயர் கிட்டேயோ இல்லை ஒரு சின்ன சின்ன டொமஸ்டிக் பிளேயர்ஸ் கிட்டேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறோம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் பிளேயர் அப்சர்வேட்டிவ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கேதார் ஜாதவ் தான். ஸோ அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிஎஸ்கே அஃபீஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் அவர் இப்போ ரீசெண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பிறந்து கட்டிகிட்டு இருக்காரு, பேக் டு பேக் 50s எல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ சேசிங் டிஃபெண்டிங் எல்லாமே செம்மையாக பண்ணுறாரு. ஸோ மகாராஷ்டிரா அணிக்காக ஸோ நிறைய பேர் பேசுவாங்க, லோக்கல் பவுலர்ஸ் இருக்காங்க. பட் லோக்கல் பவுலர்ஸ் இருந்தாலும் ஸோ கேதார் ஜாதவ்க்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது அவே கிரவுண்ட்ஸில் போய் யூஏ பிச்சில் அவரால் விளையாட முடியாது, நிறைய பிளேயர்ஸ்க்கு அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ ஆண்ட்ரே ரசல் பார்த்திங்கன்னா யூஏஇயில் வந்துட்டு ரொம்ப ஒரு மொக்க ஃபார்மில் தான் இருக்கிறாரு, ஓகேங்களா. அந்த மாதிரி பிளேயர்ஸ்னால பட் என்ன என்ன சொல்கிறது, அந்த மாதிரி பிளேயர்ஸ்னால ஒரு கண்டிஷன் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆக முடியாது. ஸோ இவங்களாம் இந்தியன் கண்டிஷனில் பிரம்மாண்டமாக விளையாடுவாங்க. ஸோ இப்போ பார்ப்போம் இப்போ கேதார் ஜாதவ் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு. அடுத்த பிளேயர் ஹர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஹர்பஜன் சிங் வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வெப்சைட் சொல்கிறாங்க. பட் இன்னும் ஒரு சில வெப்சைட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹர்பஜன் சிங் இன்னும் இதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் இல்லை, நேற்று இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்கும்போது ஹர்பஜன் சிங் போலிங் போட்டுருக்காரு. ஸோ பேக் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருந்தார். ஸோ அதுக்கு நிறைய பேர் யுவராஜ் சிங் மாதிரி நிறையா வீரர்கள் இது சொல்லியிருந்தாங்க, வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது என்ன ஐபிஎல் 2021 கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஹர்பஜன் சிங்கை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ இப்போ கேதார் ஜாதவ் ஒரு 7 கோடி, அப்புறம் ஹர்பஜன் சிங் வந்துட்டு ஒரு 2 கோடி அப்படின்னா இப்போ ஒரு 9 கோடி கிட்ட வந்துருச்சு. ஸோ ஹர்பஜன் சிங் ரிலீஸ் பண்ணலனாலே வச்சுக்கிட்டோம், வச்சாலும் 7 கோடி நம்ம இப்போ கையில் இருக்குது. அடுத்தது டெஃபினட்டாக இந்த பிள்ளை ரீட்டைன் பண்ண மாட்டாங்க யாருன்னு கேட்டால் பியூஷ் சாவ்லா. ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய தொகையை வந்துட்டு பியூஷ் சாவ்லா மேலே போட்டாங்க, அதாவது ஹையஸ்ட் அமௌண்ட், அதாவது அதிக விலைக்கு போன இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் சாவ்லா, அதாவது போன ஆக்ஷனில் பியூஷ் சாவ்லா தான் அதிக விலைக்கு போன இந்தியன் பிளேயர். ஸோ பியூஷ் சாவ்லா 6 கோடி அப்படின்னு சொன்னாங்க, இப்போது 9 கோடி இருக்குது, இந்த பக்கம் ஒரு 15 கோடி வந்துடும் நம்மக்கிட்ட. அப்படியே கரண் சர்மா பக்கம் வந்தோன்னா ஸோ வாய்ப்புகளும் 2 சீசனாக வளர்க்கப்படல, இந்த சீசன் ஓகே ஓரளவுக்கு வளர்க்கப்பட்டது, டீசெண்டாக பண்ணியிருந்தாரு. பட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணால் ஒரு பெரிய அமௌண்ட்டானது நம்ம கையில் வரும். ஸோ ஆல்ரெடி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த தொகைக்கு நீங்கள் டொமஸ்டிக்கில் போய் யங் பிளேயர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சைடாக தான் இருக்குது. ஸோ கூட யங்ஸ்டர்ஸாக இது பண்ணாங்கன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ஒரு நல்ல டீமாக பில்ட் ஆகும். ஸோ இப்போ கரண் சர்மா 5 கோடி ரூபாய். ஸோ இப்போது முன்ன சொன்ன மாதிரி 9 கோடி, 15 கோடி, இங்கே ஒரு 5 கோடின்னு பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபாய் கிட்ட இப்போ இந்த 4 பேர் ரிலீஸ் பண்ணது கையில் வந்துடுது. அதுக்கப்புறம்
சுரேஷ் ரெய்னாவை ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் பதில் கிடச்சிடும். பட் மோஸ்ட்லி ரீசன் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரும் நல்ல ஃபார்மில் தான் இப்போது ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு உத்தர பிரதேஷ்காக. ஸோ பாப்போம். பட் பால்ஸை எடுத்து அடித்தார். ஸோ கம் பேக் மேட்சில் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவர்சீஸில் ஸோ ஆல்ரெடி வாட்ஸன் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ வாட்ஸனோட ப்ரைஸ் நம்ம மறக்கக்கூடாது, 3 or 4 thousand அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அவரோட இது நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இப்போ இம்ரான் தாகிர் 2 crore பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க. ஸோ இம்ரான் தாகிர் ஏஜ் ஃபேக்டருக்கு அந்த மாதிரி ரீட்டைன் செய்யப்படுவாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் முரளி விஜய் அவர் ஒரு 2 crore. ஸோ அப்புறம் வேறு 2 players ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீட்டைன் அப்ளேஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பெரிய தொகை போட்டு ஒரு வீரர் வாங்கினாங்கன்னா அந்த வீரர் வந்துட்டு போன சீசன் வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயராக இருப்பார். இப்போது மகேந்திர சிங் தோனி, சுரேஷ் ரெய்னா, பிராவோ அந்த மாதிரி. ஸோ பிராவோன்னு சொல்லும்போது ஞாபகம், பிராவோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. பட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஏஜ் ஃபேக்டர், இன்ஜூரி காரணமாக. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ரீட்டைனும் பண்ணுவாங்க, ரிலீஸும் பண்ணுவாங்க. ஸோ அவர் ஒரு இதில் தான் இருக்கார் இப்போது. ஸோ T10 லீக் ஆடப்படுறாரு, அபுதாபி T10 லீக். ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த வீரர்கள்லாம் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த வீரர்கள் எனக்கு பெருசாக தெரில. ஸோ ட்ரேடிங் அப்படின்னு சொன்னால், மிச்சல் சாண்ட்மேன் இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸை வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி தான் பேசப்பட்டது. ஸோ இப்போது யாரெல்லாம் கண்டிப்பாக ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோமே. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக மகேந்திர சிங் தோனி, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் சுரேஷ் ரெய்னா இன்னொரு குவாட்டத்தில் இருக்காங்க, சர்துல் தகூர், தீபக் சகர். ஸோ இவங்கெல்லாம் டெஃபினட்டாக ரீட்டைன் பண்ணுவாங்க. ருத்ராஜ் கேக்வாட், ஸோ இவங்கெல்லாம் டெஃபினட்டாக ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ ரீட்டைன் பண்ணணும், அதான் புத்திசாலித்தனம். அப்புறம் ஃபாஃப் டுப்ளஸி, அம்பட்டி ராய்டு, இந்த மாதிரி ஒரு சில சின்ன பிக்ஸும் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எனக்கு பேர்த்தியும் அது ஃபாஃப்லையும் ராய்டியும் ரிலீஸ் பண்ணுறது ஒரு முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக இவங்க பேர் ரீட்டைன் பண்ணி ஆகணும். ஸோ வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். பட் மிச்சம் பிளேயர்ஸ்லாம் ஒரு இதில் இருக்காங்க. பட் லுங்கி நிகிரியை ரீடைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிச்சல் சாண்ட்னர் ரீடைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த யங் பிளேயர்ஸ், மோனுகுமார், நாராயண், ஜெகதீஷ் நம்மளுக்கு சொல்லி அந்த மாதிரி பிளேயர்ஸ் ரீடைன் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் மைட் ஆர் நாட் அப்படிங்கிற, அதாவது ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ மோனுகுமார், கேஎம் ஆசிஃப் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, சாய் கிஷோர், நாராயண் ஜெகதீஷன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பண்ணலாம், ரிட்டர்னும் பண்ணலாம், இல்லை ரிலீஸும் பண்ணலாம். ஸோ இப்போ ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவாங்க. ஸோ சென்னையோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எங்கெல்லாம் ஓட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபாஃபும் ருத்ராஜும் ஓப்பனிங் இறங்கிட்டாங்கன்னா மிடில் ஆர்டரில் ஒரு பிரச்சனை. இல்லை ஃபாஃபும் வேற யாரும் எடுத்துட்டாங்கன்னா ருத்ராஜ் கைகாட்டை எங்கே ஆட வைப்பாங்க. இல்லை ருத்ராஜையும் இன்னொரு புது பிக் ஒருத்தவங்க எடுத்து வேணாலும் எடுக்கிறாங்கன்னா, ஸோ இங்கே ஃபாஃப் டுப்ளஸி உள்ள விளாடுவார். அப்போ சுரேஷ் ரெய்னா இன்கேஸ் ரிட்டைன் பண்ணி விளாண்டாருன்னா அவர் நம்பர் 4, இல்லை ஃபாஃப் டுப்ளஸி நம்பர் 4 விளாடணும். அப்போ பின்னாடி பேட்டிங் ஆர்டர் லென்த்னாவும் தெரியும், பட் 11 எடுக்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும். பட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஓப்பனர், தரமான ஓப்பனர் ஒருத்தர் வாங்கணும். இல்லை அவர் மிடில் ஆர்டர் ரெண்டுமே விளையாட தெரிஞ்ச ஒரு ஓப்பனர், டிம் சைஃபர்ட், டேவிட் மலான், அப்புறம் மானஸ் லபுஷேங்க, இவர் மறக்கக்கூடாது. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நம்ம வாங்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணாங்க, நல்ல பிளேயர்ஸ் யாராவது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள டெஃபினட்டாக டார்கெட் பண்ணலாம். இப்போ டிகேஓ இல்லை ஸ்மித்தோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் டெஃபினட்டாக தெரிஞ்சு வைக்கணும், டார்கெட் பண்ணலாம். இப்போ மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல ஹிட்டரை வாங்கி ஆகணும். அப்புறம் வேறு யார், அம்பாட்டி ராய்டுவோட பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ முரளி விஜயை இது பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல இந்தியன் ஓப்பனர் வாங்கி ஆகணும், பேஸ் ப்ரைஸ்லேயே வாங்கலாம். நினைக்கிறீங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வாங்குறதுக்கு அதே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யங் டேலண்ட்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வாங்கணும். ஸோ வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா. ஸோ அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்பின், லெக் ஸ்பின் போலர், ஆஃப் ஸ்பின் போலர், மெயினாக லெக் ஸ்பின் கூட ஓகேங்க, ஆஃப் ஸ்பின் போலர் என்ன வேணுங்க, லெஃப்ட் ஹேண்டருக்கு போல் பண்ணுறதுக்கு கரெக்டாக லைன் லென்த்தில் போல் பண்ணுற மாதிரி ஒரு போலர் வேணும். அப்புறம் ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போல், அதாவது நல்லா 140 போடுற அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக போடணும், கன்சிஸ்டண்டானால் நல்ல லெவன்ஸில் டீசெண்டாக ஆடுற மாதிரி ஒரு பிளேயர் வேணும். அப்புறம் ஒரு யங் டேலண்ட் ஒரு பிளேயர் வேணும். ஸோ இதில் யாரையெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ
டார்கெட்ன்ற பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இந்த இதில் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிடிச்சிருந்தா, ஸோ அது வாங்க நம்ம பார்க்க. ஸோ டேவிட் மலானுக்கு போகலாம், போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீம் சைஃபர்ட் மாதிரி ஒரு பிளேயருக்கு, அதிரடி ஓப்பனர் அதிரடி பிளேயருக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் மிச்சல் ஸ்டார்க்கு போகலாம். அப்புறம் ஒரு இவருக்கு போகலாங்க, ஒரு நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு போகலாம், அதாவது ஹென்ரி பெனட் அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் போகலாம். ஸோ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இருக்கிறதா நிறையா நியூசிலாந்து பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆஃபிஷியல்ஸ். ஸோ டெஃபினட்டாக பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு யாரும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இவரை டார்கெட் பண்ணலாங்க, கேல் ஜாமிசனை டார்கெட் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன், ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் வேணும். ஸோ ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு பிளேயராக வாங்கி ஆகணும். ஸோ இப்போ நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அது யாரில் யங்ஸ்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ அவரில் யார் டார்கெட் பண்ணால் உங்கள் வீடியோ வரும். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக டார்கெட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் டார்கெட் பண்ணால் எல்லாருக்கும், யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, யாரும் வின் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஸ்பாட் வந்துட்டு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் அடுத்த வீடியோக்கில். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ பார்க்கலாம் அடுத்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.